என்ன சிறப்பாக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காரு, உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரங்களாம் போய் சாப்பிட்றாங்க அங்கே உட்காந்து. என்னன்னே இது, உங்கள் கட்சியில் பேசுறதுக்கு ஆள் பஞ்சமாயிடுச்சா? இப்போ அந்த சின்ன பையனை விட்டெல்லாம் பேச வைக்கிறீங்க. அனிதாவோட மரணத்தை அங்கே போட்டு காட்டும் போது நீங்கள் கண் கலங்கும் போது எங்களுக்கு கண் கலங்குதுன்னு. ஏன்னா நீங்கள் விஷ்ணு பிரியாவை மறந்துட்டீங்க, 22 கள்ளச்சாராய வலியை மறந்துட்டீங்க, வேங்கை வயலை மறந்துட்டீங்க, இதெல்லாம் மறந்த நீங்கள் மாமன்னனுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாப்ல உதயன் நடிச்சிட்டாரே, சரியான நடிப்புண்ண. உங்கள் நடிப்பை நினைக்கும் போது எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அப்படியே எங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்கண்ணே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து நீட்டுக்கு, நீட்டை எதிர்ப்போம் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு கதையை விட்டுக்கிட்டு கடைசியில் ஒரு சொல்லியிருக்காரு உதயண்ணா, ஏடிஎம்கேவே என் கூட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, வாங்க பிரதமர் வீட்டு முன்னாடி போய் நிற்போம். அந்த ரகசியம் ஏடிஎம்கே தான் போல இருக்கு, வீட்டு ரகசியம். அப்போ அதுவும் உங்களுக்கு தெரியாதா? ஆக எப்போ பதவிகளுக்கு வீங்க, ஆட்சியை நடத்த தெரியாது, துண்டு சீட்டு இல்லாமல் படிக்க தெரியாது. ஆக இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகிகாரே, பதவி விலகணும்னு எடப்பாடி பதவி விலகணும்னு உங்கள் அப்பா சொல்லுவார். இப்போ உங்கள் அப்பா பதவி விலகணும்னு கேட்டால் எங்கள் மேலே வழக்க போடுறீங்க? Eagle Electronics இல் மாஸ் ஏசி மேலா. Eagle Electronics இல் ப்ளூ ஸ்டார் 1.5 டன் இன்வெர்டர் ஏசி வாங்கினோம், ரூபாய் 9000 மதிப்புள்ள சோஃபா ஃப்ரீ. உங்களின் பழைய ஏசிக்கு ரூபாய் 10000 வரை தள்ளுபடி, மேலும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. என்னன்னா நியாயம் பயந்தாங்குழி திமுக, திருட்டு பய திமுக, தில்லாலங்கடி திமுக, திற நற்ற திமுக, பெண்களின் தாலி அறுத்து பிடிக்கும் திமுக, பாருங்க உங்க பெண்களின் சமூக நீதி எங்க போகுதுன்னு பாருங்க. அதுல ஒரு விஷயம் இருக்குதுக்கா, நீங்க எல்லாம் என் காலுக்கு கீழேன்னு சொல்றாரு, நமக்குதான் புரிய மாட்டேங்குது. நமக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, தமிழக மக்களும் புரிஞ்சுட்டாங்க. திராவிடத்தை விரட்டி அடிக்கும் நாள் மிக விரைவில் இல்ல. நாடாளுமன்றத்துல வந்து பாஜகவை விரட்டி அடிப்போம், நாடாளுமன்றத்துல மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் எப்பவும் நீங்க எங்களை விரட்டி அடிக்க முடியாது. மக்கள் தான் உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க. ஜோதிமணிக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் இந்த திமுக அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்கு, உங்க கட்சிக்கு எல்லாம் வந்து நிலைமை. அதனால இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கிட்டு போய் நிம்மதியா ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஒரு வேலையை பார்த்து தடவை யாவப்படுத்துறாங்க. நாடக கோஷ்டி திமுகங்கிறது சிறப்பான ஒரு நாடக கம்பெனிக்கா, ரெட் ஜெயின் மூவிஸ் நல்ல வரிவில் காமெடி யாவும் வர்றதுல கலை. அப்பா தாத்தா வாசிக்க, அப்பா பேச, அப்பா ஆட, இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்க்க. காமெடியோ காமெடி தான் போங்க.